ஹே கதை கேட்க, நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல, நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க கொரியன் ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிறது தான், இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆக்சுவலாக இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்ல போகிறேன். சின்ன விஷயம்னு சொல்கிறதா இல்லை சின்ன ஹெல்ப்னு சொல்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கூட எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நேற்று என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50-52 வீடியோவை அப்படியே யூடியூப்காரங்க பிளாக் பண்ணிட்டாங்க. இத்தனைக்கும் வந்து நம்ம காப்பிரைட் செக் எல்லாமே முடிச்சு தான் அந்த வீடியோவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவும் வந்து இவ்வளோ நாளுக்கு நல்லாவே போயிட்டு இருந்த வீடியோஸு, அது எல்லாத்தையும் அப்படியே அவங்க பிளாக் பண்ணிட்டாங்களா? நேற்றெல்லாம் எனக்கு செம்மையான அப்செட்டு உண்மையாக. 50-52 வீடியோ நீங்கள் ஜஸ்ட்டு இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ மணி நேரம் தெரியுமா? எனக்கு பேக்கப் ஸ்டோரேஜ்லாம் வைக்கிறதுக்கு வந்துட்டு எந்த வழியுமே இல்லை. நான் ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃபு, அதனால நான் என்ன பண்ணுவேன்னா என்னோடய மொபைலில் வீடியோ பண்ணுவேன், மொபைல்லையே அப்லோட் பண்ணுவேன், மொபைல்லையே எல்லாமே பண்ணி முடிச்சிருவேன். வீடியோக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு மொபைலில் இடமும் இருக்காதா? அதனால் அது முழு வீடியோவாக மூவியாக போட்டதுக்கப்புறம் மொத்தம் எல்லாத்தையுமே நான் வந்து டோட்டலாக டெலிட் பண்ணிவிடுவேன். ஸோ என்கிட்ட எந்த வீடியோஸுமே அது இல்லை. திருப்பியும் நான் ரீ அப்லோட் பண்ணுறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. என்ன பண்ணுறது? அதனால தான் நான் என்ன டிசைட் பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது சேனலை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னா, நேற்று வந்தது எல்லாமே வந்துட்டு காப்பிரைட் தான் வந்ததே தவிர காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரலை. காப்பிரைட் ஸ்ட்ரைக்கில் வந்துட்டு அவங்க அத்தனை வீடியோ எடுத்திருந்தாங்கன்னா டோட்டலாக எல்லாத்தையும் கணக்கு வச்சு பார்க்கும் போது இந்நேரம் நம்ம சேனலில் இருந்திருக்காது. அப்போது நம்ம வந்து செகண்ட் சேனலை சீக்கிரமாகவே மெயின்டைன் பண்ணி ஆகணுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்னா, அதனால் நேற்று வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ஜாப்பனீஸ் ட்ராமா வந்து நம்ம செகண்ட் சேனலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த சேனலில் இதுக்கு முன்னாடி அந்த ட்ராமா போடலை, நமக்கு அது ஒரு புது ட்ராமா தான். அது மட்டும் இல்லாமல் சீரியஸாகவே ரொம்ப சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரி. நீங்கள் கண்டிப்பாக அதை போய் அதில் பார்க்கணும். அதுக்கப்புறமா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக அதை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த வீடியோவை கொஞ்சம் லைக் பண்ணணும். அப்போ தான் அது வந்து அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோவோட ஃபஸ்ட் கமெண்ட்லேயே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேனலோட லிங்க்கையும் அந்த வீடியோவோட லிங்க்கையுமே நான் போட்டு பின் பண்ணி வைக்கிறேன். அதனால் தயவு செஞ்சு ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு அதை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கப்புறமா அந்த வீடியோவை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 மணி நேரம் வீடியோ அப்படின்னு நான் மீன் பண்ண வரல. அந்த 1 மணி நேரம் வீடியோவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த 1 மணி நேரத்துக்கு பின்னாடி இந்த மொபைலையே பிடிச்சி பேசி பேசி கிட்டத்தட்ட நான் 3 மணி நேரம் ஆகிடும் எடிட் பண்ணி எல்லாமே போடுறதுக்கு ஒரு வீடியோக்கு நான் சொல்கிறேன். ஆனால் இப்போவும் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் வந்துட்டு நான் நம்புகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் தான். ஸோ இதுதான் வந்து பர்சனலாக உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம். நீங்கள் இதை மட்டும் செஞ்சீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போகலாம். சாரி நான் வந்துட்டு இந்த பர்சனல் விஷயமாக பேசி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணதுக்கு. இந்த எபிசோடு எதில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து அந்த காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கான். அதனால ஹீரோவும் ஹீரோயினும் வித்தியாசமாக வந்துட்டு டிஷ்ஷஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் நிறைய டிஷ்ஷஸை ட்ரை பண்ணி ஹீரோயினை தான் வந்து டேஸ்ட் பார்த்து சொல்கிறான். நம்ம பார்க்க இருக்கான் இல்லையா, அவனுக்கு வந்துட்டு ப்ரமோஷன் கிடைச்சதுனால அவனோட காப் ஃப்ரெண்ட்ஸை எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு ட்ரீட் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோவை வந்து கரெக்டாக ஃப்ரெண்டுன்னு சொல்ல வரானா? அப்புறமா இல்லை, இவன் வந்துட்டு ஆக்சுவலி சின்ன பையன்தான், இவன் வந்து என்னோட கசின் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அங்க கொஞ்சம் மீட் எல்லாம் வச்சிருக்காங்களா, அதை பார்த்த உடனே ஹீரோக்கு ஏதோ ஒரு ஐடியா வருது போல. உங்களுக்கு இது எக்ஸ்ட்ராஸ் இருந்தது அப்படின்னா நான் வேணா இதை கொஞ்சம் எடுத்துட்டு போட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். உடனே பார்க்கும் இதுல என்னடா இருக்கு, எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றான். அதை வச்சு வித்தியாசமா ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாக்குறானா? ஹீரோ இன்னும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு சான்ஸே இல்லடா, இதை தான் நீ காம்படிஷனுக்கு பண்ணணும், ஏன்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை வந்துட்டு யாரும் இது வரைக்கும் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த டிஷ்ஷை தான் பண்ண சொல்றா. மறுநாளே ஹீரோ வந்துட்டு காம்படிஷனுக்கு போறானா, காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம சாமனும் வந்து ஹீரோ பண்றதை சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ தான் வின் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டும் வந்து அலௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த சிறுமூஞ்சி செஃப் இருக்கார் இல்லையா, அவரே நீ சான்ஸே இல்லைப்பா கலக்கிட்ட அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் செம ஆச்சரியமாயிடுது.
சாமின் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோவை உடனே தனியாக கூட்டிட்டு அவரோட வேலையில் ஜாயின் பண்ண சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் சான்ஸே இல்லை, எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை நீ செய்வன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இது தனிப்பட்ட டேலண்ட் தான், எக்ஸ்பீரியன்ஸால் வரல, இது உனக்கே வந்துட்டு கடவுள் கொடுத்த ஒரு வரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறானா, ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் என்னை வேலைக்கு எடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாளையிலேருந்து வேலைக்கு நான் ஜாயின் பண்ணிடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறானா, நாளைக்கு நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாலு நினைக்கு வந்து நீ ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் ஹீரோயினும் இந்த விஷயத்தை பற்றி ரொம்ப சந்தோஷமாக நைட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு உன்னை இந்த ட்ரெஸ்ஸோடு பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாளா, ஏய் என்ன நீ ஒரு மாதிரிலாம் பேசுகிற, இப்படியெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இவன். ஏய் ரொம்ப சீனை போடாத, நான் அப்படி சொல்லலடா, உன்னை செஃப் ட்ரெஸ்ஸில் தான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு கிண்டல் பண்ணுறா. அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு இருக்க டேலண்ட்டுக்கு இன்னும் ஒரு 10 வருஷத்தில் வந்து நீ உன்னோட ஓன் ரெஸ்டாரண்ட்டை வச்சிருவேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாளா. ஹீரோவோட மூஞ்சே மாறிடுது, ஏன்னா அவன் எப்போ போவான்னு அவனுக்கே தெரியல இல்லையா, இன்னும் 10 வருஷத்துலயா சொல்ற அப்படின்னு சொல்லி இவன் திரும்பி கேட்கறான். ஆமாண்டா கண்டிப்பா, மேபி அதுக்குள்ள கூட நீ வச்சிடலாம் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் வந்து இவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறா, அதுல பார்த்தா ஸ்பூனும் கத்தியும் இருக்கா, மதி ஒரு செயின் இருக்கு, அதை வந்து எப்போ வாங்கியிருப்பா அப்படின்னு பார்த்தா 12 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவோட பர்த்டேக்கு இதை கிஃப்டா வாங்கியிருப்பான். இப்போ அவளே நான் உனக்கு இதை போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விடுறான். அப்போ அவளுக்கு போடுறது கரெக்டாக சும்னு தும்மல் வந்துடுதா, அப்படியே இவனை கிஸ் பண்ணிடுறா. ஐயோ இல்லை இல்லை, நான் இதை வேணும்லாம் பண்ணல, என்ன தப்பாக நினச்சிக்காத, ஜஸ்ட் வந்து நான் போடும்போது எனக்கு தும்பல் வந்துடுச்சு, நான் தெரியாமல் தான் வந்து உன்னை கிஸ் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் புலம்பிகிட்டு இருக்கா. அவ்வளோதான், ஹீரோ அப்படியே ஷாக்கில் உட்காந்துட்டு இருக்கான். ரெண்டு பேருமே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆன உடனே அங்கே இருந்து ஹீரோயின் தூக்கம் வருது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வீட்டுக்கு போயிடுறா. டாயினை காட்டுறாங்க, டாயின் வந்து ஹின்ன பார்க்கறதுக்கு, அதாவது லஞ்சுக்கு கூப்பிட்டான் இல்லையா, அங்கே வந்தா அவளோட குட்டி தங்கச்சி சூஜியையும் கூட்டிகிட்டு வந்திருக்கான். இவனுக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது, இருந்தாலும் அதை காமிச்சிக்க முடியாது இல்லையா, இவன் என்ன ஸ்கூலுக்கு போகாமல் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன் நான் வரக்கூடாதா, எனக்கு தெரியும் நீ வந்துட்டு நான் வந்த உடனே என்னை பார்த்து ஷாக் ஆகிடுவேன், உனக்கு நான் வந்திருக்கதே பிடிக்காது, உனக்கு டிஸ்டர்பாக இருக்கும்னு எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி சூஜி கலாய்க்கிறா. உடனே என்ன என்ன சொல்கிறனா, அவள் அப்படி தான் வாயாடி கொஞ்சம் ஓவராக பேசுவா, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு டைம் கிட்ட சொல்கிறா. அவன் வரும்போதே சூஜிக்காக கிஃப்ட் வாங்கிட்டு தான் வந்திருக்கான், ஆக்சுவலாக வந்து இவ இன்கிட்ட கொடுத்து விடலான்னு நினச்சிருக்கான். சரி சரி, அதான் கிஃப்ட் வந்துருச்சு இல்லையா, நீ சந்தோஷமாக இருப்பியே, எழுந்து கிளம்பு இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவளை துரத்துறான். அவளுமே எனக்கு இதுக்கு மேலே என்ன வேலை, நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. ஆனால் இன்னைக்கு வந்து இவங்க ரெண்டு பேருமே பேசுறது புரியல. நீ பேசுறது புரியாத மாதிரி இருக்கியா, இல்லை உண்மையாவே புரியலையா, இல்லை நீ நடிக்கிறியானே எனக்கு புரிய மாட்டுது. சரி சரி நான் கிளம்புறேன், இதுக்கு மேலேயும் நான் இங்கே இருந்தேன்னா டாயனுக்கு கண்டிப்பாக பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சூஜி கிளம்பிடுறா. இவங்க ரெண்டு பேருமே அதுக்கப்புறமா சேர்ந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாமனோட கசின் இருக்கா இல்லையா, அவள் வந்துட்டு அவளோட ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு நம்ம சாமனோட ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்திருக்கான். இவன் வந்து ரொம்ப பிஸியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானா, அப்போ இவனை பார்த்துட்டு அவளோட ஃப்ரெண்டு சைட் அடிச்சுட்டு, எப்படியாவது உங்கள் அண்ணனை எனக்கு கரெக்ட் பண்ணி கொடுடி, எனக்கு வேணும், நான் வந்துட்டு என்னோட பாய் ஃப்ரெண்டை ஆக்கிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். அவன் ஆனால் இவங்கள பார்க்காம ரொம்ப பிஸியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல நம்ம ஜங்கோன் இருக்கா இல்லையா, அவளை அந்த ஃப்ரெண்டுக்காரி பார்க்குறா. பார்த்த உடனே ஷாக் ஆகிடுறான். ஏன் அப்படின்னு பார்த்தா நம்ம ஜங்கோனும் இவளும் வந்து ஸ்கூல்மேட்டு. இந்த பொண்ணு சும்மா இல்லாமல் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு சாமினோட கசின் கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. ஏய் உனக்கு தெரியுமா, அந்த பொண்ணு வந்துட்டு என் கூட ஸ்கூலில் படித்தவ, அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து இவளால் தான் ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டான், அதுக்கப்புறம் இவளுக்கு வந்துட்டு பல வருஷமாக ஸ்டைக்கார்டிஸ்ட் கிட்டே ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருக்கா, அந்த பையன் இறந்ததுக்கே இவ தான் காரணம்னு அவளுக்கு நல்லாவே தெரியும் தெரியுமா, அதனால தான் அவள் பைத்தியம் மாதிரி ஆகிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கிட்டே எக்கச்சக்கமாக கதை விட்டுட்ருக்கா. இவளும் ஓ அப்படியா சரி விடுடி அப்படின்னு சொல்லிட்டு அவ பெருசா இதை கண்டுக்கல. ஆனா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியில வரா. சாமன் கிட்ட நேரா வந்துட்டு என் ஃப்ரெண்டு கூட டேட்டுக்கு போறியா அப்படின்னு கேக்குறாள், நான் எனக்கு வேற ஒரு பொண்ணை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓப்பனா சொல்லிடுறான். அதுக்கப்புறமா இவ என்ன பண்றானா, ஜெங்கோனை பத்தி ஃபுல்லா எல்லா விஷயத்தையும் ஃப்ரெண்டு சொன்ன எல்லாத்தையும் நம்ம சாமன் கிட்டயும் சொல்றா. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் ஃபுல்லா சிம்பத்தி கண்ணோட தான் வந்து சாமின் பாக்குறான். அவளோட பாய் ஃப்ரெண்ட் இறந்துட்டான்றது அதனாலதான் இவ யாரையுமே டேட் பண்ண மாட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ள தோண ஆரம்பிச்சிருது.
பார்க் வந்து புதுசா வீடு வந்துட்டாரு இல்லையா, அதனால ஹவுஸ் வார்மிங் பார்ட்டி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது யாரு தந்தா தெரியுமா? இதோ இங்க உட்காந்துட்டு இருக்கான் இல்லையா இவன், இதுதான் ஹவுஸ் வார்மிங்கோட கிஃப்ட்னு ஒண்ணு கொடுத்தான். ஆனா இதோட இன்னொரு பேர் யார் தந்தான்னு தெரியுமா? ஜங்வான் கொடுத்தா. இவ்வளவுதான் இவங்க கொடுத்த கிஃப்ட். அதனால தயவு செஞ்சு உங்க கிஃப்ட் எல்லாம் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றானா. அதுக்கு டாயோன் என்ன சொல்றானா, ஏய் நாயே நான் தாண்டா உனக்கு ஏசியே வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு உடனே மூணு சொல்றான், அதை தான் நான் செட் பண்ணி கொடுத்துட்டேனே, அவ்வளவுதான் என்னோட கிஃப்டும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போது, அப்ப ஜோ நீ மட்டும்தான் பெண்டிங் இருக்க, அதனால என்ன பண்றனா நீ உன்னோட கிஃப்டை எடுத்து வை அப்படின்னு சொல்றாங்க. அவ ஒரு டானிக் மாதிரி ஏதோ ஒன்னு எடுத்து கொடுக்குறாளா, இது என்னடி சரக்கு அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க. அது சரக்குன்ட்டு சொல்ல முடியாது, அது ஒரு வகையான ஒயின். இதை நீ எல்லாருக்கூடிய எல்லாம் குடிக்க கூடாது, உனக்கு யார ரொம்ப பிடிக்குமோ அந்த பொண்ணு கூட தான் குடிக்கணும். அதுவும் வந்து ஒன்னு அவ உன் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கணும் இல்ல உன் ஒய்ஃபா இருக்கணும்டா, அது வந்து ஒரு புசிட்டிக் மருந்து அப்படின்னு சொல்றாளா. ஐயோயோ அப்படியா, அப்பனா நான் நைட்டு பூரா பிஸியா இருப்பேன்னு சொல்லி, கண்டிப்பா இதை யார் கூட குடிக்க மாட்டோம், உன் கூட மட்டும்தான் நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்றானா. அடி தொடப்ப கட்டுனா அப்படின்னு சொல்லி திட்டுறா. இங்க பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு வீட்டுக்கே போகாம இங்கேயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. அந்த டைமுக்கு நம்ம சாமினும் வந்து போலாம் அப்படின்னு வெளியில போக வரான். இவன் அழுதுகிட்டு இருக்கத பாக்குறான். பார்த்த உடனே அவனுமே போகாம அவனோட ரூம்லயே போய் உட்காந்துக்கிறான் இவளுக்காக. அதோட நைட்டு ரொம்ப லேட்டா தான் வீட்டுக்கு வந்திருப்பா போல. ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்கவே இல்லை. இவ வந்துட்டு ஆமா எனக்கு ஓவர் டைம் இருந்தது, எக்கச்சக்கமான வேலை இருந்தது அப்படின்னு போய் சொல்றா. இன்னைக்கு வந்து ஹீரோவுமே ஃபர்ஸ்ட் டைமா அவங்க வேலைக்கு வரானா, வா வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இனிமே வேலைக்கு போக போறோம், பழைய மாதிரி நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா ஸ்கூலுக்கு போற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்றான் ஹீரோயினுக்கு. ஆனா இவன் கூட வர்றதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. நீ கிளம்பி போ, டைம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை நான் முடிச்சுட்டு வந்துறேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இவளை மட்டும் அனுப்பி வச்சிடறா. ஒரு வழியா ஹீரோவுமே வந்து அங்க ஜாயின் பண்ணிடுறான். அவங்க கொடுக்க வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே அவனுக்கு கொடுத்துடுறாங்க. நம்ம சாமினும் ஹீரோயினும் வந்து மாடியில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் ரொம்ப இன்னசென்ட்டா உன்கிட்ட வந்து இந்த இடத்துல தான் ப்ரொப்போஸ் பண்ணேன், ஆனா இமீடியட்டா நீ என்ன ரிஜெக்ட் பண்ணிட்ட. ரிஜெக்ட் பண்ணாலுமே சரி, இப்போ வரைக்கும் என்னோட ஃபீலிங் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். அதே டைமுக்கு நம்ம ஹீரோயினும் என்ன சொல்றானா, என்னோட ஃபீலிங்குமே மாறவே இல்லை, எனக்கு வந்து இப்ப டேட் பண்ணணும்னு தோணவே இல்லை அப்படின்னு சொல்றா. இது பாரு உனக்கு வந்து வேற யாருன்னா பிடிச்சிருக்கு இல்ல ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னா சொல்லு, அப்படின்னா மட்டும்தான் நான் ஓகேன்னு சொல்லுவேன், இல்லை அப்படின்னா உன்னோட ரீசனை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லியிருந்தேன், உன்னை லவ் பண்ணுறேன் லவ் பண்ணுறேன்னு உன்னை தொல்லை பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு, ஆனால் என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி சாமன் சொல்கிறேன்னா ஹீரோயின் அப்படியே ஷாக்காக பார்க்குறா. நம்ம டாயனோட அப்பாவும் அம்மாவும் வந்துட்டு இவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. ஆக்சுவலாக இவர் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இனிமேல் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு தான் போயிருப்பாரு. ஏண்டி வேற ரெஸ்டாரண்ட்டே உனக்கு கிடைக்கலையா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு இவர். எனக்கு இங்கே தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஃபுட்டு ரொம்ப டேஸ்டாக இருக்குது, நான் இங்கே தான் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறேன், ஏன் அது கூட உங்களால் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு கடுப்பாகுது. நம்ம ஹீரோவும் இப்போ இங்கே தான் வேலை செய்கிறான் இல்லையா, அவனுமே அட்டை டப்பாலாம் எடுத்துகிட்டு வரான். இவர் இப்போ தான் கரெக்டாக உள்ளே வராரு. ஜாமின்னா என்னோட மனசை மாற்றிக்க போறதில்லை அப்படின்னு சொல்றானா. நம்ம ஹீரோயினும் என்ன சொல்றானா, நானும் என்னோட மனசை மாற்றிக்க போறதில்லை, அதனால தயவு செஞ்சு நீங்க எனக்காக வெயிட் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. கரெக்டாக சாமினோட அப்பா உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே சாமினை பார்த்துடுறாரா. பார்த்த உடனே இதை பாரு எனக்கு வேறு சாய்ஸே இல்லை, அதனால் வேறு வழி இல்லாமல் இங்கே வந்து தொலைஞ்சிட்டேன், என்னை நீ கஸ்டமர் மாதிரி ட்ரீட்மெண்ட்னா போதும் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் டே தகப்பா நான் ஆல்ரெடி உன்னை இங்கே வராத, இந்த பக்கமே வராதுன்னு, அப்பயும் உனக்கு என்ன தைரியம் இருந்தால் வருவேன், உனக்கு சோறெல்லாம் போட முடியாது, உனக்கு மான மரியாதை ரோஷம் கொஞ்சமாச்சும் உடம்புல ஓட்டிகிட்டு இருந்தால் தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக காரை துப்பிடுறான். அவரும் செம்ம காண்டாயிட்டு பொண்டாட்டிக்கு கூட சொல்லாம வேக வேகமா அவர் மட்டும் அங்கிருந்து கிளம்பிடுறாரா. அதனால நம்ம ஹீரோவுக்குமே இது வந்து பெரிய ஒரு இம்பாக்டாவே தெரிஞ்சிருக்காது. நம்ம ஹீரோ வந்து புதுசாக ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணான் இல்லையா, அந்த டிஷ்ஷு தான் வந்துட்டு இவங்களோட ரெஸ்டாரண்ட்டில் சான்ஸே இல்லாத மாதிரி காலியாகுது. அதுவும் பிளேட் எல்லாம் வந்து பார்த்தா ரொம்ப கிளீனாக இருக்குது, இதை கழுவவே தேவையில்லை போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கர சந்தோஷத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஹீரோயினுக்கு மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவள் பயங்கர மூட் ஆஃபில் இருக்கா. அந்த டென்ஷன்லேயே இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தா கையை கட் பண்ணிக்கிறாளா, அவ்வளோதான். ஜெஃபோ வந்துட்டு எவ்வளோ வருஷமாக வேலை செய்கிற, இந்த கையை கூட கட் பண்ணாமல் உனக்கு காயை கட் பண்ண தெரியலையா அப்படி அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடறாரு. உடனே சாமின் என்ன சொல்றானா, சரி போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணு கைக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புறான். நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு.
நைட் ஆயிடுது. நைட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போகாம ஜோவை தனியா கூப்பிடுறா. என்னடி ஆச்சு அப்படின்னும் போது, நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு சாருக்கு அடிக்கலாமா, நான் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கேன் அப்படின்னு கேக்குறாளா. அதுக்காகவே என்ன சொல்றேன்னா, ஆமா ஹாசங் வந்ததுல இருந்து அவன் கூடியே தானே நீ குடிச்சுக்கிட்டு அவன் கூடயே சுத்திக்கிட்டு இருந்த, திடுதப்ப நீ என்ன கூப்பிடுறேன்னா அப்போ உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் எதனா பிரச்சனையா என்ன அப்படின்னு கேக்குறா. பட் ஆனா வந்து ஹீரோயின் எல்லா விஷயத்தையுமே இவகிட்ட மட்டும் சொல்றா. அவ நடந்த எல்லாத்தையும் சொல்லும் போது இவளுக்கு கேட்கவே கஷ்டமா இருக்கு. எவடி அவ மட்டும் என் கையில கடைச்சானு வையன், அவளை இன்னைக்கு நான் கண்டம் துண்ட பாக்கிடுவேன் அப்படி இப்படின்னு வந்து பயங்கரமா அவ ஃப்ரெண்டு திட்டிக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் காட்டுறாங்களா, பயங்கரமா குறிச்சுக்கிட்டு இருக்காங்க. செஃப் நம்ம எதையும் மறந்துட்டோம்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தா, நம்ம சாமின் என்ன சொல்லியிருப்பானா, ஹீரோ புதுசா ஜாயின் பண்ணதுக்கு அவனுக்கு வெல்கமிங் பார்ட்டி கொடுக்கணும், நீங்க எல்லாம் வந்துருங்க அப்படின்னு இன்வைட் பண்ணிருப்பான். ஆனா இவங்க எல்லாம் சம்பள நாள் எப்பயுமே வந்ததுன்னா இந்த மாதிரி தனியா பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க போல. அதனால எல்லாரும் கிளம்பி வந்து இங்க பயங்கரமா பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாருக்குமே அது ஞாபகமே இல்லை. எல்லாரும் சூற மட்டையா இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா தனியா உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு. அப்ப ஹீரோ என்ன கேக்குறானா, ஒருவேளை உங்க வெல்கமிங் பார்ட்டிலாம் இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேக்குறான். உனக்கு ரொம்ப பசிக்குதா, சரி சரி நம்ம ரெண்டு பேருமாவது சாப்பிடலாம், யாருமே போன் அட்டென்ட் பண்ணவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதை முடிச்சுட்டு வெளியில வந்து மறுபடியும் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்களா, அந்த டைமுக்கு வந்துட்டு இவன் தேங்க்ஸா சொல்லிக்கிட்டே இருக்கான். சாமன், நீ எங்களோட ரெஸ்டாரண்ட்ல சேர்ந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு ஹீரோ, நான் தான் இதை சொல்லணும், நீங்க என்னன்னா காலையிலேருந்து இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றானா, சரி சரி புதுசா வேற ஒன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட கசின் என்ன ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா, நான் மறுபடியும் அவகிட்ட சொன்னேன்னா அவன் மறுபடியும் ரிஜெக்ட் பண்ணிட்டா, அவளுக்கு வேற யாரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு போல அப்படின்ற மாதிரி இவன் பேசுறானா. ஹீரோக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாவது, ஏன்னா ஹீரோக்கு தான் வந்துட்டு நல்லாவே தெரியும் இல்லையா. இவன் கிட்ட இப்ப முதலாளியா வேற ஆயிட்டான், எதுவும் ரியாக்டும் பண்ண முடியாம ஹீரோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். சரி வா நான் பில்லெல்லாம் பே பண்ணிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களா. பட் ஆனா உண்மை என்னன்னு பார்த்தா சாமின் வந்து செம போதையில இருக்கான். நான் வேணா உங்களுக்கு டாக்ஸி புக் பண்ணவா, நீங்க ரொம்ப போதையா இருக்க மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். யாரு நானா, சேச்சா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நான் எவ்வளவு ஸ்டெடியா இருக்கேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பாக்குறான். பார்த்தா காலில் ஷூ கூட போடாம நின்றுட்டு இருக்கான். நீ என்ன ரொம்ப தப்பாவே நினைச்சுக்கிட்டேன், நான் எவ்வளவு நேரமா ஒத்த காலில் நிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையை விரிச்சு வச்சுக்கிட்டு ஒத்த காலில் நின்றுகிட்டு இருக்கானா. ஐயோ சார் பிளீஸ் சார், யாருன்னா பார்த்தா கேவலமா நினைப்பாங்க, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு ஹீரோ கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு தெரியாம அங்க ரெண்டு பேர் வராங்க, அவங்க மேல வந்துட்டு சாமின் நடிச்சிடறான். அப்பவும் சாமின் வந்து சாரி சார் அப்படின்னு தான் சொல்றானா. ஆனா அவனுங்க ரெண்டு பேரும் சரியான பந்தா பிடிச்சவனுங்களா இருப்பானுங்க போல. என்னது சாரியா, குடிச்சிட்டு ரோட்ல நடக்கிறவங்க மேல கண்ணா பின்னான்னு இடிச்சுக்கிட்டு சாரி வர கேக்குறீங்களா அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வரானுங்களா. சாமின் உடனே, ஆசங் நீ கொஞ்சம் பின்னாடி போய் நில்லு, எங்க பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கோம், சின்ன பையனுக்கு உனக்கு அடிக்கடி எதுனா பற்ற போது அப்படின்னு சொல்றான். என்னது நீ அடிச்சிருவியா, உனக்கு நிக்க கூட தீம்பில்ல, நீ வந்து எங்க ரெண்டு பேரும் அடிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் பிரச்சனை பண்றானுங்களா. ஹீரோவும் எவ்வளவு சொல்லி பாக்குறான், ஆனா இவன் வந்து ஃபுல் மட்டையில எதோ பண்ணிக்கிட்டு இருக்கா மாதிரி அப்படியே வந்து பாக்ஸிங் ரிங் குள்ள போன பாக்ஸர் மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்றானா, நமக்கு வேற வழியே இல்லை, இவனுங்களை தான் பயமுறுத்தி துரத்தணும்னு சொல்லிட்டு அங்க இருக்க பெரிய வண்டிய அப்படியே ஒரே கையில தூக்கிடுறான். அதை பார்த்த உடனே இவனுங்க பயந்து தப தபன்னு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடறானுங்க. பாரு சின்ன பசங்க பயந்து ஓடிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு இந்த விஷயமே தெரியாதுல்ல, அதனால இவர் எப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. இவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடுறதுக்காக ஹீரோ போறான். அங்க போய் பார்த்தா ஃப்ரிட்ஜ் பூராவும் வந்துட்டு இவங்க டீம்மேட்டோட எடுத்த போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அதுல சாமினும் இருக்கான், அதுக்கப்புறம் ஹீரோ இன்னும் இருக்கா. அப்ப சாமின் வந்து என்ன சொல்றேன்னா, இந்த போட்டோஸ் எல்லாம் வந்துட்டு நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் தெரியுமா, நம்ம நிறைய பேரை மிஸ் பண்ணுவோம், நிறைய பேர்கிட்ட எதையும் உண்மையை பேச முடியாம இருப்போம். அப்ப இந்த போட்டோஸ் வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்ணும் நமக்கு, அவங்களோட மெமரிஸ், அவங்க கூட இருந்த மெமரிஸ் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தும் அப்படின்னு சொல்றான். நடு ராத்திரி ஜோக்கு மெசேஜ் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோயினுக்கு வந்து உடம்பு சரியில்லை போல. அவ அதை பார்த்த உடனே டென்ஷன் ஆயிடுறா. காலையில ஆன உடனே பார்க்கோட வீட்டுக்கு தான் ஜோ வராளா. வந்த உடனே, நீ கொஞ்ச நேரம் வெளியில இருக்கியா, நான் வந்து ஹீரோ கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதானே, தாராளமா வெளியில வெயிட் பண்றேன், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ எனக்கு ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்க போறாங்க போல அப்படின்னு இவர் சந்தோஷமாயிடுறாரு. இவ என்ன பண்றானா, மருந்து எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்து, அவளுக்கு உடம்பு சரியில்லை, இந்த மருந்து எடுத்துட்டு போய் கொடு, இதை நீ கொடுக்கறது தான் வந்து சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறா. இவனுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுது, அவ ரொம்ப ஃபீல் பண்றா.
ஏன்னா நீ ரொம்ப டேலண்டட், ஆனால் அவளால் நீ செத்து போயிட்டதுனால உன்னால் பெருசாக சாதிக்க முடியலையா, அவ எல்லாத்துக்கும் காரணம் அவ தான் அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்கிறாளா. இவனுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. இவங்க வெளியில் வந்த உடனே தேங்க்ஸ்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேக வேகமாக உள்ளே போகிறாரு. சரி நான் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறேன், நீங்கள் ரெண்டு பேரும் அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரா. இவ ஜோ வந்து சரியான பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து கிளம்பிடுறா. எனது உள்ளேயும் ஒன்றும் இல்லை வெளியிலையும் ஒன்றும் இல்லை, இவங்க ரெண்டு பேரையுமே வேற காணுமே அப்படின்னு சொல்லிட்டு செம கடுப்பாயிடுறான் பார்க்கு. இவன் ஹீரோயினோட வீட்டுக்குள்ள போயிட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் இப்போ நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எவ்வளவோ சொல்றா. நீ வாயை மூடிக்கிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு இவனே அவளுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருக்கான். நைட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு ஹீரோயினுக்கு கொஞ்சம் பெட்டர் ஆன உடனே தனியாக உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு நான் நிறைய விஷயத்துக்கு சாரி சொல்லணும், எனக்கு அது எல்லாம் வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே ஆரம்பிக்கிறா. அப்போதான் ஹீரோ என்ன சொல்கிறானா, சில விஷயத்தை நீ இல்லை யார் நினச்சாலுமே மாற்ற முடியாது, சில விஷயம் நடக்கணும்னு இருந்தால் நடந்து தான் ஆகும், ஆனால் உன்னோட விஷயத்துலையும் என்னோட விஷயத்துலையும் நம்ம எவ்வளோ லக்கி பார், எல்லாரும் வந்து போனவங்க திரும்பி வந்ததே கிடையாது, ஆனால் நான் திரும்பி வந்திருக்கேன், உனக்காக வந்திருக்கேன், உன் முன்னாடியே இருக்கேன், இதுக்கப்புறமும் நீ வந்துட்டு எவ்வளோ நாளுக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி தப்பாகவே உன்னையே நினச்சி நீ உன்னையே கஷ்டப்படுத்திக்கிட்டு நீ தான் நடந்த எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு உன்னையே ப்ளேம் பண்ணிக்கிறதில்ல கொஞ்சமும் லாஜிக்கே இல்லை, அதனால தயவு செஞ்சு இந்த எல்லா விஷயத்தையும் மறந்துடு, நான் உன் கூடியே தான் இருக்கேன், நான் உன் கூடியே தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோ, நான் இன்றைக்கி எப்படி இருக்கணும் அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீ தான், நீ என்னை சின்ன வயசில் இருந்தே என் கூடியே இருந்து நான் எப்படி இருக்கணும் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு என்னை உருவாக்கியிருக்க, இப்போ இங்கே எல்லாருமே வந்து என்னை இந்த அளவுக்கு புகழறாங்க அப்படின்னா அது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், ஏன்னா நான் ரொம்ப கேவலமாக தீச்சு கீச்சு சின்ன வயசில் உனக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன்னா கூட அது நல்லாயிருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிடுவியா, அதனாலேயே வந்துட்டு ஒரு ஒரு வாட்டியும் ரொம்ப நல்லா நான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க கற்றுக்குவேன், அதனால இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், இனிமேவாவது உன்னோட லைஃப்பை நீ நல்லபடியாக வாழணும் அதுதான் என்னோட ஒரே ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறானா. ஹீரோயினுக்கா அப்படியே ரொம்ப சோகமாக இருக்கா, அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்கி அழையே வர ஆரம்பிச்சிருது. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறானா, ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். ஸோ இதோடையே இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துடுங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.